இன்று மாற்றத்தின் நாள். ஆ, மாற்றம் உண்டு. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை தொடர்ந்து அற்புதமாக ஆச்சரியமாக மேன்மையாய் கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இருந்து நிச்சயமான கிருபைகள் உங்களை தங்கியிருக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை பலப்படுத்துவார். ஏசாயா 11:11 முதல் வசனம், ஏசாயா சாப்டர் 11:1, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். தே ஷல் கம் ஃபோர்த் த ஷூட் ஃப்ரம் த ஸ்டம் ஆஃப் ஜெஸி அண்ட் அ பிரான்ச் ஃப்ரம் ஹிஸ் ரூட்ஸ் ஷால் பி அ ஃப்ரூட். ஒரு துளிர் தோன்றி, உங்கள் வாழ்க்கையில் துளிர் விடாத காரியங்களில் துளிர் தோன்றும்படிக்கு ஆண்டவர் செய்வாராக. உங்கள் வாழ்க்கை துளிர்விடும், உங்கள் ஜீவியம் துளிர்விடும், உங்கள் ஊழியம் துளிர்விடும், உங்கள் வேலையில் ஒரு துளிர்விடும், உங்கள் குடும்பத்தில் உங்கள் குடும்பம் துளிர்விடும். பட்டு போன காரியங்கள், முடிஞ்சு போன காரியங்கள், மூடி இதுக்கு மேலே இந்த சாப்டர் க்ளோஸ்ன்ற காரியங்களில் ஒரு புதிய பக்கத்தை, ஒரு புதிய அத்தியாயத்தை, ஒரு நியூ பேஜை ஆண்டவர் திருப்பி உங்களை மீண்டும் கர்த்தர் எடுத்து கட்டுவார். இன்னைக்கு இதை பார்த்துட்டு இருக்கிற உங்களை ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார். இப்போ இந்த நொடியில் உடைஞ்சு போய் முடிஞ்சு போச்சு, இனி எழும்ப முடியாது, இந்த காரியத்தில் ஹோப்லெஸ்ஸாக நிற்கிறேன், இந்த காரியத்தில் நான் தோற்று போயிட்டேன், நான் தான் தோற்று போயிட்டேன், பரியாசம் பண்ணுறவங்க கண்ணுக்கு முன்னாடி நான் தோக்க மாட்டேன் நினச்சேன், ஆனால் தோத்துட்டேன், முடிஞ்சிருச்சு, இனி நான் எழும்ப வாய்ப்பு இல்லை, ஹோப்லெஸ்ஸாக நிற்கிறேன், நீ என்ன செய்ய போகிறோம், எங்கே போக போகிறோம், என்ன சம்பவிக்க போகுது, எதுவுமே எனக்கு தெரியாது, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நிற்கிறேன். இனி என் வாழ்க்கையில் ஒன்று நடந்தால் கடவுள் மிராக்குலஸாக ஒரு விஷயத்தை பண்ணணும், அந்த மாதிரி கேள்வியோடு நீங்கள் நிற்பீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறாரு, துளிர் தோன்றும். உங்கள் கோலை கத்த துளிர்க்க செய்வார். எப்படி எண்ணாமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கிற மாதிரி ஆரோனின் கோலை துளிர்க்க செய்தாரோ, பைபிள் சொல்லுது 17 நம்பர்ஸ் சாப்டர் 17:2 ஆன்வர்ட்ஸில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா முறுமுறுக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் ஆண்டவர் சொன்னார், நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும்ன்றார். நான் யாரை சூஸ் பண்ணுறனோ அவங்களுடைய கோல் துளிர்க்கும்னு சொல்கிறார். முறுமுறுக்கிறவங்களுக்கு மத்தியில் ஆண்டவர் அதை செய்தார். இதெல்லாம் நடக்காது, இது முடியாது, நீ இனி மேலே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி சொன்ன மனுஷங்களுக்கு முன்னாடி verse 8 சொல்லுது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது, அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. உங்கள் வாழ்க்கை துளிர்விடும். நான் சொல்கிற இயேசுவின் நாமத்தினாலே ஹோப்லெஸ் சிட்டுவேஷன் மறைஞ்சு போகும், முடிஞ்சு போச்சு, வறட்சியான சூழ்நிலை தான், மறைஞ்சு போகும். ஸ்டில் வி ஹாவ் அ ஹோப். ஆண்டவருக்குள்ளே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிற இந்த சிலுவை மரண பாடுகளை நினைவு கூறுற இந்த நாட்களில் அவருடைய சிலுவையினால் நமக்கு ஒரு பெரிய வெற்றி நமக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் முடிஞ்சிருச்சு, இனி முடியாது, இந்த விஷயத்தில் போயிட்டோம், நம்ம ஒப்பு கொடுக்கப்பட்டுட்டோம் போல், நம்மளை ஆண்டவர் விட்டு கொடுத்துட்டாரு, இந்த மாதிரிலாம் ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருப்பீங்கன்னா இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை, துளிர்க்கும், துளிர்க்கும், உங்களை கத்தர் துளிர்க்க வைப்பார், உங்களை கத்தர் ஆசீர்வாதமாக வைப்பார், உங்களை கத்தர் செழிப்பாக வைப்பார். துளிர் விட்டு பூ பூத்து அது வாதுமை பழங்களை கொடுத்தது உண்மை என்றால் கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிற காரியங்களும் உண்மை. மறந்துடாதீங்க, ஆண்டவர் அந்த ஜெயமான பாதையில் உங்களை கொண்டு போய் ரொம்ப அழகாக ஆச்சரியமாக ஆண்டவர் உங்களை நிறுத்துவார். ஆதியாகமம் 40:10 ஒரு வசனத்தை ரொம்ப அழகாக எழுதி வைக்கிறாரு, அந்த திராட்சை செடியில் 3 கொடிகள் இருந்தது, அது துளிர்க்கிறதா இருந்தது, அதில் பூக்கள் மலர்ந்திருந்தது, அதன் குலைகள் பழுத்த பழங்களாக இருந்தது. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையை மீண்டும் துளிர்விட செய்வார். உங்கள் கொடி படரும், உங்களை மறுபடியும்
ஒரிஜினல் பொசிஷனில் கொண்டு வந்து நிறுத்துவார், மறுபடியும் உங்கள் ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். இதை பார்வனுக்கு முன்னாடி பானபாத்திரன்காரன் போய் நிற்கும் போது சொல்கிற காரியம், திரும்பவும் கத்தர் உங்கள் வாழ்க்கையை பழைய ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். தோற்று போன இடத்துல, வெக்கப்பட்ட இடத்துல, தலை குனிஞ்ச இடத்துல, செத்துடுவோன்னு ஒப்பு கொடுக்கப்பட்ட இடத்துலலாம் கத்தர் நிறுத்துவார், கட்டாயம் நிறுத்துவார். சில நெகட்டிவான வேர்ட்ஸை கேட்டு 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 வாழ்க்கையே முடிச்சுக்கலாம், இதுக்கு மேலே எனக்கு என்ன நடக்க போதுனே தெரியலன்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இதை பார்த்துட்ருப்பீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாத, என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருக்கிறவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு சொல்கிறார். ஆண்டவருக்குள்ளே நிலைச்சிருங்க, ஆண்டவரை நம்புங்க, உங்கள் கோல் துளிர்க்கும், உங்கள் வாழ்க்கை துளிர்க்கும், உங்கள் கொடி துளிர்க்கும், உங்களை மீண்டும் படரச் செய்வார், உங்களை மீண்டும் கனமடைய செய்வார். முறுமுறுத்தவங்க மத்தியில், தோத்துடுவீங்கன்னு நினச்சவங்க மத்தியில், சிறையிருப்பின் அனுபவத்திற்கு மத்தியில், சிறைச்சாலையின் அனுபவத்துக்கு மத்தியில், உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் துளிர்விடச் செய்வார், உங்கள் வாழ்க்கை துளிர்க்கும். இயேசுவின் நாமத்தில் கத்தர் கொடுத்த அதிகாரத்தின்படி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நிச்சயம் அது நடக்கட்டும். உங்கள் ஊழியத்தில் இந்த வருஷத்தில் துளிர்ப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஜோமன்லாமா? தேவனே, இயேசுவின் நாமத்தினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கை ஹோப்லெஸ் சிச்சுவேஷன் மாறி ஆண்டவரே ஒரு துளிர் தோன்றட்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னா அது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். சுவாமி, ஆண்டவரே, எங்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்க. வெட்கப்படுத்துகிற யாவருக்கும் முன்பதாக அனுகூலமான ஒரு அடையாளத்தை தேவரே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தல்னு சொன்னீங்களே, இன்றைக்கி ஒரு அடையாளம் துளிர் தோன்றட்டும். அவருடைய வாழ்க்கை துளிர்க்கட்டும், அவருடைய கோல் துளிர்க்கட்டும், கனமடைய பண்ணும். அவருடைய ஜீவியம் துளிர்க்கட்டும், அவருடைய ஊழியங்கள் துளிர்க்கட்டும். அவர்கள் மீண்டுமாக அந்த ஒரிஜினல் சிச்சுவேஷனுக்கு வரட்டும். மீண்டும் அவர்கள் ஆசீர்வாதமாக இருந்து அந்த சூழ்நிலைக்கு நேரம் அவருடைய பிள்ளைகளை கொண்டு வாங்க. ஊழியத்தில், குடும்ப வாழ்க்கையில், தனிப்பட்ட ஜீவியங்களில், தோற்று போன இடத்துலலாம் கத்தர் மீண்டும் பிள்ளைகளை நிறுத்துங்க. தேவனுடைய கரம் கூட இருந்து ஆச்சரியமாய் நடத்திட்டோன்னு ஜெபம் பண்ணுறோம். மகத்துவமான தேவ நன்மைகள் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து என்னாலும் எப்போது வழிநடத்தும்படியாய். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். விசேஷமான நாட்களை நினைவு கூறுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, கிருபை கூடவே இருந்து வழிநடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மே காட் பிளஸ் யூ. ஆண்டவர்களோடு கூட இருந்து உங்களை ஆச்சரியமாக நடத்துவார், ஆமென்.